ஸோ ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு மை வீடியோ. அண்ட் இன்றைக்கி நவம்பர் 12, அதாவது நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி டேட் வந்து நவம்பர் 12. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பட்டாசுலாம் இப்போயே வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்குது இப்போ சத்தம். அப்புறம் நாளைக்கு நவம்பர் 13. நாளைக்கு என்ன ஸ்பெஷல்னா, நாளைக்கு தீபாவளி கிடையாது, என்னோடய பர்த்டே. அந்த பர்த்டேக்கு நான் வந்து ஒரு சின்ன ஒரு கிவ்அவே தரலான் இருக்கேன். ஒரு ஃப்ரீ ஃபயர் மெம்பர்ஷிப் தந்துடலாம், ஓகே. அதுதான் நான் வந்து முடிவு பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஃபயர் மெம்பர்ஷிப் வந்து கிவ்அவே ஃபார் மை பர்த்டே, ஓகேவா? எனக்கு அந்த என் பர்த்டேக்கு ஃப்ரீ ஃபயர் மெம்பர்ஷிப் தான் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். அது நான் வந்து அப்படியே ஃப்ரீயாகவும் தந்துட முடியாது, ஏன்னா வந்து இதுக்கான ஒரு கண்டெஸ்ட் ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன் முன்னாடியிலேருந்து, ஒரு வாரத்துக்கு முன்னாடிலேருந்து. அதே மாதிரி கரெக்டாக வந்து பிளான் பண்ணி நான் வந்து ஒரு கண்டெஸ்ட் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அது என்ன கண்டெஸ்ட்னா, இந்த கண்டெஸ்ட் வந்து 3 ஸ்டெப் வந்து இது பண்ணும், ஓகேவா? அந்த ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏதாவது என்னோட இந்த ஒன் டாப் டிக்குன்னு இருக்கும், லிக்கில் லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கை வந்து நீங்கள் வந்து ஒரு 20 பேருக்கு ஷேர் பண்ணணும். ஷேர் பண்ணிட்டு அந்த வீடியோ பார்க்க வச்சு சப்ஸ்கிரைப் பண்ண வைக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ண வச்சது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிய வேணாமா, அதே மாதிரி அந்த இதை வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குல்ல என்னோட, இது ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும். புதுசாக ஏதாவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நான் உங்களுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் லிங்க்கு, நான் டேரெக்டாகவே கொடுக்குறேன் என்னோடய இன்ஸ்டாகிராமு. டேரெக்ட் மெசேஜ் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே எனக்கு அனுப்பி விட்ருங்க. அவ்வளோதான் அது, அவ்வளோதான் அது. நீங்கள் சீக்கிரம் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு ஒரு இது ஃபாஸ்ட். இது அதாவது எப்படின்னா, நீங்கள் நினைக்காது இந்த மாதிரி வந்து எல்லோரும் இதை பண்ணுவாங்க, நான் மட்டும் பண்ணி கிடைக்குமான்னு. சில பேர் பண்ணுவாங்க, சில பேர் பண்ணாமல் இருப்பாங்க. இது கொஞ்சம் பேர் கம்மியாக தான் அதை போய் இந்த வீடியோ பார்க்குறாங்க. நீங்கள் வந்து எவ்வளோ வேகமாக பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு டக்குன்னு கிடச்சிருந்தேன் 160 ருபீஸ்க்கான மெம்பர்ஷிப்பு. இப்போ தான் வந்து தீபாவளிக்கு இது வந்து இது விடுவாங்க நினைக்கிறேன், ஆஃபர்ஸ்லாம் விடுவாங்க நினைக்கிறேன். அது முடிஞ்சால் நான் போட்டு விடுவேன் நான். ஆனால் வந்து 160 ருபீஸ் மெம்பர்ஷிப் கன்ஃபார்ம். அது எவ்வளோ சீக்கிரமாக பண்ணுறீங்களோ அவ்வளோ இது. சரி, ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சாச்சு. செகண்ட் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அதாவது என்னோடய வீடியோ இருக்குல்ல, அது அந்த தம்ப்நெயிலோட தம்ப்நெயில் நான் உங்களுக்கு நான் வந்து இன்ஸ்டாகிராமில் இந்த ஃபஸ்ட் ஸ்டெப் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நான் தம்ப்நெயில் வந்து நான் அனுப்பி விடுவேன் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில். அதை நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, உங்கள் சோஷியல் மீடியாவில் வந்து லிங்க்கோடு நான் லிங்க் தருவேன், லிங்க்கோடு நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணணும் சோஷியல் மீடியாவில். நீங்கள் நல்ல ஒரு இன்ஸ்டாகிராமில் ஃபாலோவர் நிறையா வச்சுக்கலாம், அந்த மாதிரி இதில் போஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இதில் கூட போஸ்ட் பண்ணலாம், ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பை தவிர. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் ட்விட்டர் அது நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அது, ஆனால் அட்லீஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது, நீங்கள் கம்பல்சரின்னு வச்சுக்கோங்க. கம்பல்சரி ரெண்டு இதில் ஏதாவது போஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது அப்படியே வந்து போஸ்ட் பண்ணதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்படியே எனக்கு வந்து அதை அனுப்பி விட்ருணும். அவ்வளோதான், அது அவ்வளோதான். இந்த இது வந்து முடிஞ்சு போச்சு, 2 ஸ்டெப் முடிஞ்சு போச்சு. அதாவது என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வீடியோ வந்து 20 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லணும். சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி எனக்கு வந்து டிஎம் பண்ணணும் இன்ஸ்டாகிராமில். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து உங்களோட சோஷியல் மீடியா வந்து பெரிய உங்களோட, அதாவது நீங்கள் எதில் பெருசு பெரிய ஆளா இல்லை சாதாரணமாக இருக்கீங்கன்னா அதில் வந்து போஸ்ட் பண்ணுறீங்களா எல்லா உங்களோட இது. அதில் வந்து என்னோட இதை போஸ்ட் பண்ணணும், இல்லை ஸ்டோரியும் போடணும் போஸ்ட்டும் பண்ணணும். சரி, இதை வச்சுக்கலாம், ஸ்டோரியும் போடணும் நெக்ஸ்ட்டு போஸ்ட்டும் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் இப்போ வந்து அடுத்த 3வது ஸ்டெப் என்ன, அது இப்போ நான் 2 ஸ்டெப் சொல்லியிருக்கேன்ல, நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளோ எனக்கு பண்ணி எனக்கு டிஎம் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நீங்கள் வந்து வின் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம். அவ்வளோதான், சீக்கிரம் டிஎம் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வின் ஆகிடலாம். நாளை வந்து ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? நாளிலேருந்துனா நவம்பர் 14 தீபாவளிலேருந்து ஸ்டார்ட் ஆகும். தீபாவளி மேஜிக் கியூப் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நான் இப்போ கொஞ்சம் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன்னா, டிபிஐ வந்து எப்படி வந்து என்ன டிபிஐ வச்சா கரெக்டாக இருக்கும், இப்போ புதுசாக டிபிஐ கண்டுபிடிச்சிருக்கேன் அதான் சொல்கிறேன். சரி, இப்போ அந்த அதுலேருந்து கண்டினியூ பண்ணுவோம். அந்த பாயிண்ட்லேருந்து இந்த 3rd ஸ்டெப்ஸ்ங்களா, அது என்னென்னா ஒன்றுமே கிடையாது. டைரெக்டாக மெம்பரை வந்து ஃப்ரீயாக கலெக்ட் பண்ணிக்கலாம், எனக்கு வந்து கிவ்அவேலேருந்து நீங்கள் வின் பண்ணலாம் மாதிரி தான் அது. இது வந்து 3 நாள் டைம்னு வச்சுக்கோங்க, 3 நாள் டைம் மேக்ஸிமம், மினிமம் 3 நாள் டைம், மேக்ஸிமம் 3 நாள் டைம். அவ்வளோதான், நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக எனக்கு பண்ணி தரீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த அதாவது கண்டெஸ்ட்டில் ஜெயிக்கிறீங்களோ அந்த அவ்வளோக்கு அவ்வளோ நான் வந்து டக்குன் போட்டுருவேன். ஏன்னா நான் அதுக்கு பிளான் பண்ணி வச்சுட்டேன், காசுலாம் ரெடியாக இருக்குது, எல்லாமே ரெடியாக இருக்குது, பக்காவாக இருக்குது. இல்லை நீங்கள் ஒரு நாளே முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா போடுறதுக்கு வாய்ப்பு, ஸ்பெஷல் ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. இப்போ வந்து பிளாக் அவுட்டு ப்ளஸ் ஐயோட்டோ அந்த இதெல்லாம் இருக்குது. இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது என்ன கேட்குறீங்களோ டிஎம் பண்ணுறீங்களோ அதை நான் பண்ணி விட்ருவோம். ஒரு மினிமம் 200க்குள்ளே மெம்பர்ஷிப் போக இன்னும் ஒரு 200 கூட நான் அதாவது பண்ணி விட்ருவேன். அந்த அளவுக்கு வந்து நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். உங்களோட கையில் தான் இருக்குது இந்த கண்டெஸ்ட்டில் எப்படி ஜெயிக்கிறது, எப்படி வந்து ஈஸியாக வந்து இந்த கண்டெஸ்ட்டில் அதாவது பார்ட்டிசிபேட் பண்ணி இது பண்ணுறது. இந்த கண்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்கிட்ட வந்து டிஎம் பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில், ஓகேவா? உங்கள் வீடியோ பார்த்துருக்கேன் எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப் உங்கள் வீடியோ பார்த்துட்டேன் நான். அதாவது நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க கண்டெஸ்ட் நான் சேர்றேன் ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னு, அப்போ தான் நான் வந்து எழுதி வைக்க முடியும் யார் யாரெலாம் எந்தெந்த கண்டெஸ்ட்டில் இருக்காங்கன்னா. இல்லை எனக்கு தெரியாது யார் யாரெல்லாம் திடீர்னு வந்து நீங்கள் இந்த மாதிரி சொல்லுவீங்க, நான் அந்த மாதிரி பண்ணிட்டேன் அப்படின்னு. அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து டிஎம் பண்ணிடலாம். சரி வாங்க, இப்போ இந்த ஒன் டாப்க்குள்ளே வீடியோக்குள்ளே போகலாம்.
இதுக்குள்ளே வந்தாச்சு. அப்புறம் வந்து இது வந்து பார்ட் த்ரீ வீடியோ, இது பார்ட் டூ பார்ட் ஒன் வீடியோ வந்து உங்களுக்கு நான் லிங்க்கில் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க போய். ஸோ எப்போதுமே இப்போ எப்போதும் போல் வந்து டெவலப்பர் ஆப்ஷன்ஸ்க்குள்ள போகிறோம். போனதுக்கப்புறம் வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு நிறைய டிபிஎஸ் சொல்லி, ரெண்டு டிபிஎஸ் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். அது வந்து 461 561 நினைக்கிறேன். அது அந்த இதுதான் வீடியோவில் பார்த்தேன், அது வேறு எதுவும் பார்க்கல. இது நான் விளாண்டு பார்த்தேன், இந்த ஒரு நான் இப்போ டிபிஐ பண்ணுவேன் பாருங்களேன், அது விளாண்டு பார்த்தா அது கரெக்டாக இருந்துச்சு. ஐ திங்க் வந்து இப்போ நான் வந்து 461 461 போடல, இருங்க 561 சொல்லியிருப்பேன் நான். இப்போ புதுசாக என்ன டிபிஐ போட போகிறேன்னா அது வந்து 600 வச்சுக்கோங்க, ஓகேவா? 600 போட்டுக்கோங்க. இன்னும் அதாவது பெஸ்ட்டாக அதாவது இன்னும் நிறையா இருந்துச்சுன்னு நான் சொல்கிறேன் நான். 600 இப்போதைக்கு போட்டுக்கோங்க. இதுதான் நல்லா ஹெட்செட் அடிக்குது. இது இப்போ மாறிடுச்சுன்னு, இது கொஞ்சம் லெட்டர் சின்னதாக இருக்கும். அது நீங்கள் வந்து கேம் விளாடும்போது மட்டும் மாற்றிக்கலாம். கேம் விளாண்டு முடிச்சுன்னா அதை போய் நீங்கள் நார்மலாக மாற்றிக்கலாம். இல்லை இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்க்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. அது ரொம்ப சின்னதாக இருக்கும், சார்ஜர் ஐக்கானே ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால தான் கைஸ், ஸோ இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ். அவ்வளோ முடிஞ்சு.